வணக்கம் மதன். வணக்கம் என்பா. உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி முன் வைக்கணும். என்னன்னா, சவுக்கு சங்கர் கிட்ட ஒரு ரீசன்ட் ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து நம்ம போன வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா, அவர் பிளாக்மெயில். ஆ, ஸோ அதை பற்றி ஒரு கேள்வி வந்து ஒரு ஊடகவியலாளர் முன் வைக்கும்போது அதை வந்து மதன் ரவிச்சந்திரன் கிட்டே கேட்டுக்கோங்கன்ற மாதிரி அவர் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. மதன் ரவிச்சந்திரன் போய் கேளுங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து என்ன மாதிரியான விளக்கம் தரப்போறீங்கன்றது தான் அந்த கேள்வி. இல்லை, அவர் பதில் சொல்லன்னு போனது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அது ப்ரெஸ் மீட்டா? பிரஸ் மீட் என்று அறியப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. நான் முன்னணி ஊடகத்துல வேலை செஞ்சிருக்கேன். நான் பிரஸ் மீட் போயிருக்கேன், பிரஸ் மீட்டையும் பாத்திருக்கேன். ஓகே, எத்தனை மைக் இருந்தது? மூணு மைக். மூணு மைக்ல ரெண்டு மைக் இவரு பாக்கெட்ல போய் எடுத்துட்டு போன மாதிரி. ஒருத்தரே ரெண்டு மைக் பிடிச்சிட்டு இருந்தாரு. நெட்ஃபிக்ஸ் ஐ தமிழும் யாருன்னு தெரியும். நம்ம ஸ்டிங்லயே காமிச்சிட்டோம். ஐ தமிழ் வந்து ராமவன்ராவோட சேனல். அது எல்லாமே வந்து பேசிருக்க. அப்படி முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்தார் இல்லையா, ஊழல் புலியா இருந்தவர், அவரோட சேனல். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெட் பிக்ஸ் இன்றைய ஊழல் புலிகளாக இருக்க இந்த சேனல் இருந்து. அப்புறம் டவர்னு அது என்ன சேனல் தெரியல, நான் அது எந்த கட்சியா எப்படி இருந்தாலும் இவங்களாலதான் இருப்பாங்க. சோ இந்த மூணு சேனல் வேற என்ன இருந்தது? ஊழல் பத்தி அந்த பிரஸ் மீட்ல பயங்கரமா பேசினாரு. நாகார்ஜுன மாதிரி விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த பையன் ஓடுற போறான் எடுத்து புடிச்சிட்டு இருந்தாரு, பிரதீப் புடிச்சிட்டு இருந்தாரு. இருந்தாலும் விஷயத்துக்கு வரேன். அந்த பிரஸ் மீட்ல ஊழலை பத்தி பேச இவருக்கு என்ன தார்மீகம் இருக்குன்றது ஒரு கேள்வியா தாராளமா இப்ப நம்ம கிட்ட இருக்க ஆதாரத்தோட முன்வைக்கலாம். இப்போ ஐ தமிழை பத்தி நம்ம ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் போட்டோம். அந்த உள்ள இருந்து இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இவங்களுக்கு வந்து ராமவன்ராவ் கூட ரொம்ப நெருக்கமா இருந்து இன்று அவர்கிட்ட இருந்து பிரிந்து போன ஒரு சிலர் இருக்காங்க. அவர் வந்து முழு நேர பிசினஸ் மேன் ஆகிட்டாரு, முழு நேரம் பொலிட்டிக்கல் கன்சல்டன்டா இருக்காரு இப்போ. ஸோ அவர் அந்த வேலையை விட்டு வந்த அப்புறமே அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு நபர் வந்து நம்மளுக்கு சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து அதிர்ச்சியா இருந்தது. எப்படிங்க கரெக்டா நீங்க ராமவன்ராவ் வந்து ஐ தமிழ் போட்டவுடனே சவுக்கோட பிளாக்மெயில் போட்டீங்கன்னாங்க. ஏங்க அதுக்கு இதுக்கு என்னங்க கனெக்ஷனு? ஏங்க மொத்த விஷயமும் ஐ தமிழ் தாங்க நடக்குது அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்க, அது ஒரு சாதா யூடியூப் சேனலுங்க. ஏன் ராமவன்ராவ் சேனலுங்க, ராமவன்ராவ் வந்து இன்னைக்கு எல்லா ஆப்ரேஷனும் அங்கே தான் பண்றாருன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சில தகவல்கள்லாம் எனக்கு வந்து சொன்னார். ஓகே, அது அதிர்ச்சியா எனக்கு இல்லை. எனக்கு இது உள்ள நடக்கிறதுலாம் வந்து பெரிய அதிர்ச்சியெல்லாம் இருக்காது. பாக்குற மக்களுக்கு தெளிவு பெறுங்கிறமாக நம்ம சொல்லி ஆகணும். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ராமவன்ராவை அதீதமா ட்வீட் போட்டதும், அதீதமா வீடியோ பேசுனதும், அதீதமா வச்சு செஞ்சதும் பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸும் நம்ம சவுக்கு சங்கர் அந்த வீடியோ பாத்துருங்க. இப்போ இது இந்த இதில் வந்து மிக மிக முக்கியமாக குற்றம் சாட்டப்படுறது நம்ம ராமமோகன்ராவ். அவர் தான் இதோடைய என்ட்ரி பாயிண்ட் மாதிரி இருக்கிறார். அவரை நீங்கள் அணுகுனீங்களா? அவர்கிட்ட கேட்டிங்களா இந்த இந்த டாக்குமெண்ட் பற்றி உங்கள் பேர் இருக்குதுன்னு கேட்டிங்களா? அதுக்கு அவர் பதில் எதுவும் சொன்னாரா? நான் திரு ராமமோகன்ராவ் அவர்களை பற்றி கிட்டத்தட்ட 15 ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் பேசினேன். அத்தனை பேரும் ஹி வாஸ் ஆல் பவர்ஃபுல் அண்ட் ஹி வாஸ் தி மோஸ்ட் கரப்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஹாஸ் எவர் சீன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா எப்படி இருந்தது, அந்த உணர்ச்சி எப்படி இருந்தது? இன்னைக்கு ஒரு கட்சி எதிர்க்கிற மாதிரி தானே அன்னைக்கு இது இருந்தது. ஆமா, இதே ராமவன்ராவ் கிட்ட பேட்டி கொடுக்க போனாருன்றது வந்து நான் பெரிய குற்றச்சாட்டா சொல்ல முடியாது. ஒரு அதிகாரி ஒரு சேனல் நடத்துறாரு, குரலற்றவையும் குரலா ஒழிக்கிற சவுக்கு சங்கர் எங்க வேணாலும் போய் அவர்தான் சொல்றாரு இது கொடுக்கலாம். பணமற்றவர்களின் பணமா அப்படின்னு, அது பணமற்றவர்களின் பணம் தானே, அந்த சேனல் கட்டமைக்கப்பட்டது பணமற்றவர்களின் பணம் தானே. சரி, இதோட இருந்திருந்தா இது ஒரு விவாதமா நம்ம விவாதிக்க வேண்டாம். எதுக்கு அவருக்கு கன்சல்டன்டா இவர் வேலை செய்யணும்? வேலை செய்யறாரா? ரெகுலரா வேலை செய்யறாரு, டெய்லி ஐத்தமிழ் ஆபீஸுக்கு போறாரு, டெய்லி ஐத்தமிழ் ஆபீஸ் வெறும் பேட்டி கொடுக்க மட்டும் இல்ல. ராமவன்ராவ் ஏற்கனவே பொலிட்டிக்கல் கன்சல்டன்டா ஜனசேனா பவன் கல்யாண் எல்லாம் இருக்காரு இல்லையா, ஆந்திரால சிரஞ்சீவி தம்பி, அவருக்கெல்லாம் அவர்லாம் அரசியல் ஈடுபடும் போது பொலிட்டிக்கல் கன்சல்டன்டா ஒரு எலெக்ஷன் எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ராமவன்ராவ் ஒரு ரெட்டி இருக்காரு இல்லையா, அவருக்கு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் ஆக வேண்டிய ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனக்கே வருத்தமா இருந்தது. அவர் மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் இனி குழுமுறை கூடாமல் இருக்கு இல்லையா, பாஜக இருக்க சில நபர்களுக்கு பொலிட்டிக்கல் கன்சல்டண்டா ராமவன்ராவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ அவருக்கு அதிகாரிகள் பழக்க வழக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் அவங்களை பண்ணி அரசியல் எப்படி சீட் வாங்குறது, அவங்களுக்கு எப்படி டிக்கெட் வாங்கி கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் அவரும் அவருக்கு டிக்கெட் வாங்கிக்கணும், அவரு ஒரு சீட் வாங்கணும்னு சொல்லிட்டு பிஜேபியில அண்ணாமலை கிட்ட சில ப்ராமிசஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் ஒரு உப கன்சல்டண்டா, அதை வந்து கோ கன்சல்டண்டா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு சவுக்கு சங்கர். ஆதாரத்தோட என்னால சொல்ல முடியும். இதுக்கு பணம் ஏதாவது வாங்குறாரா? மாதம் 4 லட்சம் ரூபாய். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏங்க என்னங்க அப்படி என்னங்க வேலை செஞ்சு கொடுக்குறாரு, கேட்டி தராரா? ஆமா, ராமவன்ராவ் பிசினஸ்ல இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை திமுக இருக்க முக்கியமான அமைச்சர்கள்.
ஏன்னா ராமமோகன் ராவ் யாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமமோகன் ராவ் வந்து அவுட் நோட் ஏடிஎம்ல ஏடிஎம்கோட பவர் சென்டரா ஒரு காலத்துல இயங்கினவர். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வந்து நிழல் முதலமைச்சரா இருந்தவர் ராமமோகன் ராவ். இன்னும் அவர் காலகட்டத்தில் தான் செக்ரட்டேரியட்டுக்குள்ள ரைடு வர அளவுக்கு பயங்கரமா இருந்தவர். ஸோ அவருக்கு பிஜேபியும் ஒரு பகை இருந்தது, திமுக ஒரு பகை இருந்தது. அதிமுக காலகட்டத்தில் பிஜேபி இந்த பக்கம் அமர் பிரசாத் ரெட்டி இந்த கன்சல்டிங் இந்த மூலமா போயிட்டாரு. இப்போ திமுக பகை அவரால் தீர்த்துக்க முடியல. சமரச தூதுகளும் சமரசமும் எவ்வளோ பண்ணி பார்த்தோம் முடியல. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாரு. நான் சொல்ல மணி சீனிவாசன் சொல்றாரு 10,000 கோடி சொத்து வருதுன்னா நியாயமா சம்பாரிச்சுலாம் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு இடையூறா இருக்க சில அமைச்சர்களை எதிர்த்து பேசுறதுக்கும் இவரை வளர்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிஎல் சந்தோஷ் கூட இருக்கனால அந்த சீட்டு ஒரு தொகுதி அவர் கேட்டிருக்காரு, வட தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கேட்டிருக்காரு. அந்த தொகுதி பாஜக முடிச்சு தரணுன்றதுக்காக இந்த வேலைகள் நடக்கிறதுக்காக 4 லட்சம் ரூபா போதுமா, விளக்கம் போதுமா, இதை நடவடிக்கை எடுத்தால் என்னால் வந்து வெளிக்கொண்டு வந்து ஆதாரத்தையும் வெளியே போட முடியும். ஏன்னா இப்போ எல்லாருமே என்கிட்ட இந்த சமீபமாக நம்ம வெளியிடுற பகுதிகளில் பார்த்துட்டு ஸ்டிங் ஆப்ரேஷன்ல, இப்போ நம்ம ஸ்டிங் ஆப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஐயப்பன் ராமசாமி ஊர்ல இருந்து நிறைய பேர் வீடியோக்கெல்லாம் அமைச்சாங்க. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்னாங்க. மாதேஷை பத்தி அவர் உறவினரே ஒருத்தர் நம்ம கிட்ட பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை பத்தி இந்த ஸ்டிங்ல மாட்டினவங்களை பத்திலாம் பேசும்போது இப்போ சமீபமா இந்த ஐ தமிழ் போகும்போது கிடைச்ச சோர்ஸ் இது. அதே நேரத்துல சவுக்கு சங்கரை பத்தி பேசின உடனே அவர் வேலை செஞ்சிருந்தார் இல்லையா லஞ்ச ஒழிப்புத்துறை, அதுல ஒரு ஊழியர் வந்து இன்னைக்கு அவ்வளவு சோர்ஸுகளை எப்போ 98 ஆரம்பிச்சு நிறைய இவர் பண்ண உள்ள ஆபீஸ்க்குள்ள பண்ண வேலைகள், ஆபீஸ்க்குள்ள வந்து இருந்துகிட்டு அரசியல்வாதிக்கு உளவு பார்த்த வேலைகள், இங்க வந்து லஞ்ச ஒழி போறது கூட, இந்த மாதிரி பல சோர்ஸுகள் வந்திருக்கு. இந்த வீடியோல அதுல சில விஷயங்கள் நான் பேசணும்னு கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்ப நீங்க கேட்கலாம், அதிகாரிக்கு தானே வேலை செய்யறாரு, நியாயம் ஸ்ட்ராட்டஜி கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறாரு, அதுல என்ன தப்பு இருக்கு கேட்கலாம். நடுநிலை ஊடகவியலாளர், அது மக்கள் கேட்டுக்கிட்டோம், நடுநிலை ஊடகவியலாளர், கருப்பு பணத்தை எதிர்ப்பவர், ஊழலை எதிர்ப்பவர், ராமமோகன் ராவிடம் கன்சல்டன்டாக வேலை செய்து கொண்டு அந்த சேனலில் பெரும்பான்மையான பேட்டி கொடுத்து கொண்டு இருப்பவர், அது எல்லாமே என்ன பண்ணோம் என்ன பண்ணோம். இவர் ஒரு காலத்துல ஊழல் பணம் விட்டுருங்க. ரெண்டாவது நியூஸ் ஜேக்கு வரேன். நியூஸ் ஜே சேனல் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அதோட ஓனர் யாரு? நம்ம சிவி சண்முகத்தோடைய அண்ணன் சிவி ராதாகிருஷ்ணன். இன்னொரு ஒரு ஓனர் யாரு? இன்னொருத்தர் வேலுமணியோட உறவினர் ஒருத்தர் விவேக் அன்பரசன், இன்னொருத்தர் தினேஷ் அவரும் உறவினர், இன்னொருத்தர் குபேந்திரன் அவரும் உறவினர், அந்த மணிகளுக்கு உறவினர். சோ நியூஸ் ஜே இதான் நடக்குது. நியூஸ் ஜேல வேலுமணி சிவி சண்முகத்தை பத்தி பிகே டீம்ல சவுக்கும் ஃபெலிக்ஸும் வேலை செய்யும் போது போட்ட வீடியோக்கெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், காட்ட பாருங்க. உள்ளாட்சி துறையில ஒரு ஜூனியர் இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணணும் கூட வேலுமணியோட கன்கரன்ஸ் வேணுங்க. அந்த கிராமப்புறத்துல பஞ்சாயத்துக்கு வாங்குற பிளீச்சிங் பவுடர், குப்பல்ற வண்டி, தெருவிளக்கு, தண்ணிக்கு போடுற பிளீச்சிங் பவுடர் குடித்து நிட்டாங்களே, அத்தனையிலும் காசு அடிச்சார் வேலுமணி. சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. ஆட்சி மாறினவனே அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிடணுமா? ஒருத்தனாவது சம்பாரிச்சு ஜெயிலுக்கு போட்டுங்க, கோர்ட்டுக்கு அழைட்டுங்க. யார் போனாங்க இதெல்லாம்? சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் ஹிவாச பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட் ஆளலாம், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் வன்னியர் லீடர்ஸ் இன்ன ஏடிஎம்கே. இருந்தாலும் என்ன, சட்டத்துறை, சிறைத்துறை மற்றும் கனிமவளத்தில் உங்களுக்கு காசு அது மட்டும் வச்சிருக்காரு, வெறும் சட்டத்துறை வாங்கிட்டு இருந்தாலும் உட்காந்துருக்காரு, சிறைத்துறையில் என்ன வருமானம் வரும் அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிய வருது. கைதிகளுக்கான சாப்பாடு காசுல மட்டும் மாசம் 1 கோடி வாங்கிட்டு இருந்திருக்காரு. ஊழல் 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 அதிமுக ஊழல். இன்னும் சொல்ல போனால் சில போஸ்டுகள் சில பிளாகுகளில் சவுக்கே எழுதியிருக்காரு. அந்த கருப்பு பணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் நியூஸ் ஜே சேனல். அதில் பணம் எல்லாமே அந்த கருப்பு பணத்துல தான் போயிட்டு இருக்கு. மொத்தமே கருப்பு பண லாபிலே இயங்குது. உள்ள வந்து ஃபுல்லா கருப்பு பணம். அந்த கருப்பு பணத்தில் வாரமானால் பேட்டி கொடுக்கவும். அது மட்டும் இல்லாமல் வேலுமணி சிவி சண்முகத்தை பத்தி நெகட்டிவா யாருன்னா இந்த பக்கம் பேசுறாங்க, திமுக ஏதோ சொத்தை பத்தி பேசுறாங்க, அவங்கள அடிச்சு பேசுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் பாஜக விட்டு எப்பவுமே வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஆள் வேலுமணி. ஸோ டெல்லி பவர் சென்டர் கூட வேலுமணியை கனெக்ட் பண்ணி விடுறதுக்கும் டோட்டலாக வேலுமணிக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு, சிவி சண்முகத்துக்கிட்ட ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லி ரெண்டு அமௌண்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 3.5 லட்சம் ரூபா. ஓகே, நியூஸ் ஜே கிட்ட. நியூஸ் ஜே கிட்ட எப்படி இது நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, அந்த சம்மந்தப்பட்ட நியூஸ் ஜேக்குள்ளே இருக்கவங்க சொல்லி நான் சொன்னாங்கன்னு சொன்னால் அது வேண்டாம். ஏன்னா ஒருத்தரோட வேலை இவரை ஷேடோ பண்ணி பாருங்க. ஓகே, இவர் ஸ்டாருடன் ஒரு நாள், அதே மாதிரி சவுக்குடன் ஒரு நாள் நீங்க வந்து ஷேடோ பண்ணி பத்திரிகையாளர் ஷேடோ பண்ணி எங்க போறாங்க எங்க வராங்க நீங்க பாத்தீங்கன்னா ஐ தமிழ். ஓகே ஓகேங்களா, நியூஸ் ஜே. ஓகே, நீங்க கேக்கலாம், ஏங்க அவரு திமுக எதிர்ப்பு குரல் தாராளமா தனியா பேசலாம், தாராளமா எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு அங்க போய் பேசலாம், ஏன் அவரே கூட சேனல் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு பேசலாம். ஊழல் பணத்துல கட்டமைக்கப்பட்ட ராமவர் ராவ் பணத்துல பேசுறவரும் அவங்க கிட்ட கன்சல்டன்டா இருக்கவரும் வேலுமணி கிட்ட கன்சல்டன்டா இருக்கவரும் நாளைக்கு இன்னைக்கு எதிர்க்கு அவங்களுக்கு கன்சல்டன்டா மாற மாட்டாரு என்ன நிச்சயம். அப்போ போர்டை மாத்தணும்,
ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர், மாத்திட்டு மூத்த புரோக்கர், மூத்த தரகர் அப்படின்னு போட்டா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் அவரே ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வந்து ஒரு அழுக்கை தின்று வாழும் ஒரு மீன் போல மக்களுக்கு. வேலுமணியோட அழுக்கு, ராமோகன் ராவோட அழுக்கு எல்லாம் எந்த பாட்டுல சாப்பிடுறாரா? இல்ல எனக்கு புரியல, அழுக்கை தின்ற மீன் போலன்னா என்ன இந்த ஊழல் படத்துல இவர் தின்னு கொடுத்துட்டு இருக்காராமா? சோ இது இது வந்து இது இது ஒரு பார்ட் எடுத்துட்டீங்கன்னா அவர் கூட வேலை செஞ்ச ஊழியர், அதுதான் இந்த இந்த வீடியோவோட ஒரு மெயினான கண்டென்ட். அவர் கூட ஒரு நெடுங்காலமாக இவருக்கு வந்து ரொம்ப பழக்கத்தில் இருந்திருக்காரு. இவர் கைதாக இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து மாதம் 10,000 ரூபாய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு ஊழியர்னே வைங்களேன். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னார் முன்பு, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நேர்மையின் சிகரெல்லாம் கிடையாது, இங்கே போன எத்தனை மெமோ வாங்கியிருக்காரு. ஒரு அரசியல்வாதி 2002-2003 காலகட்டங்கள் நடந்த ஒரு ரைடு, அந்த ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அரசியல்வாதி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அமௌண்ட் வாங்கினது இவங்க மேலதிகாரிக்கு தெரிஞ்சு மெமோ கொடுக்குற அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. மெமோவும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணிவிட்டு தன்னை ஒரு நடுநிலையாளர் போகிறோம், நேர்மையாளர் போகிறோம் நடிச்சிட்ருக்கவர் தான் சவுக்கு சங்கர்ன்றது எனக்கு தெரியும். மக்களுக்கு தெரியணும்னு தெரியுமான்றது அவங்க தான் பார்த்து தேடி அறிஞ்சிக்கணும். நீங்கள் நெட்டில் பார்த்தாலே தெரியும் ராமோகன்ராவ் பற்றி என்ன பேசினார், வேலுமணி பற்றி என்ன பேசினார், இன்றைக்கி அவங்க பணத்தில் என்னென்ன இத்தியாதி வேலைகள் பண்ணுறாருன்றது தெரியும். இப்போது அந்த ஊழியர் சொன்ன சில தகவல்களை அவங்ககிட்ட நான் பரிமாறிக்க விரும்புகிறேன். ஆருத்ரான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா, இந்த சமீபத்துல எல்லா செய்தித்தாள்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆருத்ரா அப்படின்ற விஷயம் சமீபமா தான் உங்களுக்கு தெரியும், ஆனா சவுக்கு சங்கருக்கு இது 11 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆமா, நம்ம கூட 11 மாசத்துக்கு முன்னாடியே அவர் வந்து தீவிர பாஜக எதிர்ப்பாளராகவும் அதிமுக ஆதரவாளரும் இருந்த ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடந்த காலகட்டம் திமுக திருத்திட்டாங்க, அந்த பத்திரிகையாளர் வாரியம் கிடைக்கல. சோ ஃபெலிக்ஸுக்கும் இவருக்கும் வந்து எங்க தட்டை எந்திரதுன்னு தெரியாத காலகட்டங்கள அதிமுகக்கு வேலை செஞ்சு பாஜக அடிச்சு விளையாடுவாங்க. அப்போ அமர் பிரசாத் ரெட்டி வந்து வளர்ந்து வரும் காலகட்டம், கிஷோர் வந்து நம்ம ஸ்டிங்லேயே சொல்லிருப்பாரு, நான் தான் அங்கங்க கூட்டு போய் உட்கார வச்சு நீங்க பாடு அப்படின்னு சொல்லி துண்டை விரிப்பேன், போற இடத்துல நீ பாடு நான் துண்டை விரிப்பேன். அமர் பிரசாத் ரெட்டியை பாட வச்சு பொழைச்சிட்டு இருந்த காலகட்டம். சோ அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆருத்ரா இஷ்யூ வந்து பெருசா வெளில வருது. எப்படி வெளில வருதுன்னா, இந்த ஊழியர் இருக்காரு இல்லையா, அவங்க உறவினர், இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழியரோட உறவினர் வந்து இந்த பிரச்சனைல மாட்டாரு. அவர் ஹிஜாவும் ஆருத்ரா அந்த இன்னொன்னு ஐஎஃப் எல்லாத்துலயும் வந்து பணம் போட்டு ஏமாந்துருக்காரு. கிட்டத்தட்ட கோடிகளை நிறங்குது அந்த உறவினர் இது பண்ணது மட்டும், ஏமாந்து மட்டும். அந்த டைம்ல வந்து இவர் தன்னோட நண்பர் தானே, இவதான் இஷ்யூ பேஸ்டு இல்ல, எதனா ஒரு பிரச்சனைனா அதுவும் எங்கன்னா ஒரு ஊழல் வந்தா நான் அதை எதிர்த்து பேசுறேன், மிக முக்கிய பத்திரிகையில நம்ம நண்பன் சார் இது மாதிரி பேசுங்கன்னே ஒரு டிரைவிங் ஹோட்டல்ல வந்து அந்த உறவினர், இந்த ஊழியர் சவுக்கு சங்கர் எல்லாம் போறாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அவரு, இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டான் சார் இவ்வளவு. அந்த இதுலயே கூட வந்து அவர் சொல்லியிருப்பாரு அந்த பேட்டியிலேயே, சொன்ன உடனே 11 மாசத்துக்கு முன்னாடி தமிழ் மின்ட்ல ஒரே ஒரு பேட்டி தருவார், கரிகாலன் கிட்ட பேசி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அது ஒரு பேட்டி தான், அந்த ஒரு பேட்டி, அது அவர் கொடுத்த பணம் எவ்வளவு தெரியுமா, 20 லட்சம் ரூபாய் சொலையா ஒரு பேட்டி. சவுக்குக்கு அளிக்கப்பட்ட பணம், அவரை மிரட்டியா பிளாக்மெயில் பண்ணியா எப்படி பண்ணியான்றது வர சொல்றேன். அதுல வாங்கப்பட்ட பணம் வந்து 20 லட்சம் ரூபாய். இது எப்படின்னு நீங்க எடுத்துப்பீங்க? ஒரு பேட்டியில ஒருத்தனால 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிச்சிருக்காங்க, கண்ண எதிர்க்க சம்பாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்விகளை யாரும் எழுப்புறது இல்லை. ஏன் எழுப்புறது இல்லைன்னா, இவர் கேள்வி எழுப்பினார் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, அமர் பிரசாத் ரெட்டிக்கு சம்மந்தம் இருக்கு, அண்ணாமலைக்கு சம்மந்தம் இருக்குன்னு அந்த பேட்டியில வந்து விரிவா உண்மையை பேசிருப்பாரு. முழு உண்மையை பேசிருப்பாரு. இது வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி. ஆமா, அந்த ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்தா 2 மாசம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இவர் பேசுனது இல்லை மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு டீம் இருக்கும் இவங்களுக்குன்னு ஈஸிலி ஆக்சசபிள். இப்ப பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர், ஐயப்பன் ராமசாமி எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷமாவே பழக்க வழக்கத்துல இருக்கவங்க. சோ அவரை வச்சு பேச வைக்கிறது, அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி பேடு குரூப் இருக்கும்ல, பணம் கொடுத்து பேச வைப்பாங்கல்ல, அவரை பேச, அதுக்கப்புறம் மாதேஷ புடிச்சு பேச வைக்கிறது. ஓகே, ஆமா, அமர் கிட்ட கூட கேள்விகள் மூணு வச்சு அமர் கிட்ட மாதேஷ வச்சு பேச வைக்கிறது. இது பேச வச்ச உடனே ஆருத்ரா கொஞ்சம் பீஸ் ஆயிட்டாங்க. இது ஏதோ ஒரு பெரிய, அப்ப வந்து இவ்வளவு பெருசா மாட்டல, அப்பதான் யூஓடபிள்யூ உள்ள போயிட்டு விஷயம் விசாரிக்கப்படுது, செய்தியா வருது, சில உயிர்கள் போயிடுது அந்த டைம்ல. சோ அந்த உயிர்கள் போயிடுது. இந்த டைம்ல வந்து இவர் வந்துட்டாரு, ஃபீல்ட்ல இறங்கிட்டாரு, இவர் வந்து இனிமேல் ரத்தம் வர வைக்காம விட மாட்டாருன்னு உடனே ஹரிஷ் பயந்துடா அப்படி பயந்து ராஜசேகரோட ஒரு சோர்ஸ் பெரம்பூர்ல இருக்கவர்கிட்ட இருந்து இந்த விஷயம் வந்து பரிமாறப்பட்டிருக்கு. இது எப்போ இந்த ஒரு லஞ்ச ஒழிப்பு ஊழியருக்கு தெரியும்னா, முதல் வீடியோ போட்டார்ல ஒரு தமிழ் மின்ட்ல, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசவே இல்லை. அந்த உறவினர் வந்து ஃபோன் பண்ணி இவருக்கும் ஃபோன் பண்றது, இவருக்கு அந்த ஊழியருக்கு ஃபோன் பண்றது, லஞ்ச ஒழிப்பு ஊழியருக்கு அவருக்கு பேசுவார்ப்பா. இவர் கான்டாக்ட் பண்ணும்போது, சார் நான் டைம் இல்லை சார், போயிட்டு இருக்கேன் இப்படியே தவிர்த்துக்கிட்டே வராப்பு. ஸோ ஏன் இந்த ஆள் தவிர்த்துட்டே போறானுமோ, அந்த டைம்ல ஒரு உயிர் இழந்துருது, அதை பத்திலாம் நம்ம வீடியோ எடுத்திருப்போம். அது ஆருத்ரால பணம் போட்டு உயிரிழந்த ஒரு நபர், அவர் ஃபேமிலி என்ன ஆச்சு ஏதாச்சு, அந்த உயிரிழப்புக்காக அந்த உறவினர் வந்து அதிகமாக ஃபோன் பண்றாரு.
ஓ உயிரே போயிடுச்சுப்பா, இது இன்னும் துரிதமா பேசி ஆகணும், பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இதுன்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் ஊடகம் தெரியாத நபர் போல இருக்கு. இஷ்டத்துக்கும் ஃபோன் பண்ணி இது பண்ண உடனே ஒரு கட்டத்துல அவமானகரமாக பேசி அந்த உறவினரை சொல்லி வச்சு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. அந்த விஷயம் வந்து வந்தோடனே இவரு ஒரு லஞ்ச ஒழிப்பு ஊழியர்ன்றதுனால இந்த விஷயம் என்ன ஆயிருக்கும்ன்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் இவன் ஆள் மாறிட்டான், ஏன் இப்பெல்லாம் முன்ன மாதிரி வந்து ஊழல் எதிர்க்கிறது இல்லை, ஏன் ஆருத்ரா லைட்டா தொட்டு விட்டாப்படி, ஏன் வந்து சைலண்ட் ஆயிட்டா அப்படின்றதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் கழிச்சு ஒரு விடை தெரியுது. 8-9 மாசம் கழிச்சு தூக்கி உள்ள வச்சாங்க இல்லையா, அரிஷா விசாரணையில எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்படி சவுக்கு சங்கருக்கு பணம் பரிமாறப்பட்டிருக்கு, நான் எல்லாருக்கும் கொடுத்துதான் இருந்தேன் நியூஸ், இது வந்து நான் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் பணம் தரல, நான் சேர்ந்த கட்சிக்கு மட்டும் பணம் தரல, நான் இந்த நபருக்கு பணம் கொடுத்துருக்கேன், வாங்கியவர் யாருன்னா வந்து முத்துகிருஷ்ணன் முக்கிய குற்றவாளி மாதிரி மாதேஷ். மாதேஷ் போய் தான் வாங்குறாரு, போய் தான் பெரம்பூர்ல இந்த பைசல் நடந்திருக்கு. இதுல யார் யாரு சம்மந்தப்படுறாங்கன்னு கேட்டுங்க. இந்த பணம் வாங்குற மாதேஷ் நேரம் ஆதன் சேனலுக்கு வந்து சவுக்கு டைரக்டா போய் வாங்க முடியாது, ஏன்னா மாட்டிப்பா. மாதேஷ் உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் கூச்சமேல வாங்குவான், அதெல்லாம் போயிட மாட்டான். ஸோ நேரா போய் வாங்கிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு வந்து இங்க வச்சு எல்லாமே பிரிச்சுக்கிட்டு அதுல ஒரு பணம், ஒரு ஒரு கணிசமான பணம், இது இல்லாம இந்த 20 லட்சம் இல்லாமல் ஹரிஷ் வந்து ஆதன் சேனலுக்குள்ள வந்துட்டு காம்ப்ரமைஸ் டீல் அங்க போச்சு இல்லையா. அப்ப இந்த 20 லட்சம் ரூபாய் சவுக்கு வாய் அடக்கிறதுக்கும் இத பத்தி பேசுற ஐயப்பன் மாதேஷ் இவங்க வாய் அடக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட், சக்தி சரவணனுக்கு இது இல்லாம ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட் வல்லுநர்னு தன்னை சக்தி சரவணன் சொல்லிட்டு ஹரிஷ் சொல்லிட்டு இருக்கா. அப்படி எல்லா கதையும் வெளியில வந்துட்டு இருக்கு. சக்தி சரவணன் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆதன்ல வேலை செஞ்சிருந்தாலோ இல்ல ஆதன்ல சக்தி சரவணன் ரூம்குள்ள போய் சந்திச்சிருந்தாலோ 2 மானிட்டர் வச்சிருப்பாரு சக்தி சரவணன் தன்னோட சிஸ்டமுக்கு. ஒரு இதுல வந்து லைவ் நியூஸ், இந்த பாலிமர் அந்த மாதிரி அப்டேட் பார்க்கணும் இல்ல, மீடியாவோட மேனேஜர் அப்டேட் பார்க்கணும் இல்லையா, இந்த இதுல வந்து ஃபுல்லா ஷேர் மார்க்கெட்டா ஓடும். ரெண்டாவது இந்த சேனல் வந்து பே ஸ்விஃப்ட்னு சொல்லிட்டு ஸ்டாக் கம்பெனி எல்லாம் டீல் பண்ற ஒரு கம்பெனி, பிளஸ் அவங்க சில மிஷின்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. அந்த பேசு பிரபுராம் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்த பிரபுராம் இப்ப கூட 72% ஸ்டேக் அவர் கம்பெனி இதை வந்து சோழமண்டலத்துக்கு வித்துருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஆட்கள் சக்தி சரவணனும் பிரபுராமும் அதுலதான் ஃப்ரெண்டே ஆகிறாங்க. சோ ஆருத்ரா நிதி நிறுவனத்துல மக்கள் ஏமாந்தது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பணம் பெற்று தருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஹரிஷ் அந்த பணத்தை இவர்கிட்டயும் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு ஆதன் சேனல் கிட்டயும் ரொட்டேஷன் அமௌண்ட்டுக்காக. இது ரொட்டேஷன் அமௌண்ட்டா வாய் மூடுறதுக்கான அமௌண்ட்டும் தெரியாது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பத்தி இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாசத்துல சக்தி சரவணன் ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டிருப்பார் இல்லையா, அதை விசாரிச்சாலே அந்த சோர்ஸ் ஆஃப் மணி எங்கன்னு பிடிச்சாலே இதுக்கான ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிடும். 20 லட்சம் ரூபாய் இவருக்கு, இவர் குழாமுக்கு யாருக்கு, ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கர் இந்த குழாம், இந்த குழாமுக்கு 30 லட்சம் ரூபாய். நான் சொல்றது பொய்யா இருந்தா நேரா போங்க யூடியூப் ஓபன் பண்ணுங்க, ஆருத்ரா சவுக்கு சங்கர்னு போட்டு டைப் பண்ணுங்க கீவேர்ட்ஸ், இல்ல ஏதோ ஒன்னு டைப் பண்ணி ஃபுல்லா தேடுங்க, டைம் இருந்தா ஒரு நாள் ஃபுல்லா தேடுங்க. நீங்களே கூட அந்த ஊழியர் சொன்னதுக்கு அப்புறம் சலட போட்டு பார்த்தீங்க, ஏன்னா அந்த ஊழியரே இவங்க ஆளு சவுக்கே செட் பண்றாங்கன்னு கூட டவுட் இருந்தது. இது எப்புறம் இதுக்கு எதுவும் கனெக்ட் ஆகும், அப்புறம் பார்க்கும்போது எக்கச்சக்க விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கும் புரிஞ்சது. 1414 கோடி ரூபாய் இருக்குல்ல, 82 அக்கௌண்ட்ஸ் வழியா எங்க போச்சுன்னே தெரியல, வெளில போது போயிட்டு காணும். இதுல 200 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல. இந்த 200 கோடி ரூபாய் அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்திருக்க கூடும், அதனால தான் இந்த தொகை வந்து இதுக்கான விவரங்கள் இல்லைன்ட்டு இஓடபிள்யூ ஆஃபீஸர் சந்தேகப்படுறாங்க. அந்த 200 கோடியில் அமர் பிரசாத் ரெட்டிக்கு எத்தனை, அண்ணாமலைக்கு எவ்வளோ கோடின்றது நமக்கு தெரியாது, அதை காவல்துறை விசாரணை செய்யணும். உலகத்தில் எங்கேயாவது தேடப்படும் குற்றவாளியை கட்சி நிர்வாகியாக நியமிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வெறுமனே நீங்கள் வந்து இந்த ஹரிஷை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சீட்டு கம்பெனி நடத்தி ஏமாத்தினவேன்ட்டு தான் பேசுவாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணால் பாஜக நிர்வாகி கைதுன்ட்டு வரல, அது ஒரு பாதுகாப்பு இல்லை, அதற்காக தானே இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான கட்சியில் ரவுடி பயில தவிர வேற எவன் சேருவான்? இவ்வளோத்தையும் மீறி புருஷனுக்கு தெரியாமல் போடுறது, நகை அடகு வச்சு பணத்தை போடுறது, நீ போய் போட்டிங்கன்னா உங்களை யார் காப்பாற்றுறது? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இவர்கள் மீது துளியும் சிம்பத்தி இல்லை, நான் அதை சொல்லிடுறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், 1% கூட இவர்கள் மீது எனக்கு சிம்பத்தி இல்லை. இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா உருக்கமாக இருக்கும். ஆருத்ரா அண்ட் இந்த ஐஎல்எஃப்எஸ் எல்லாம் கூட நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறேன், நான் இதில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு. யாராவது கத்தியை வச்சு ஃபோர்ஸ் பண்ணாங்களா உங்களை போடுன்ட்டு? தமிழக காவல்துறைக்கு ஒரு குற்றவாளியை கைது செய்து அந்த வழக்கு விசாரணையை எப்படி சட்டப்பூர்வமாக நடத்தி நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதையே இவர்கள் மறந்து விட்டார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. உடனே அரசாங்கம் எங்களை காப்பாற்றினா இங்கே என்ன பண்ண அரசாங்கம் சொல்லுங்க, என்ன பண்ண அரசாங்கம் என்னங்க பண்ணோம்? இந்த பணத்தை முதலீடு செய்தவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது,
100 ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா 20 ரூபா திரும்ப கிடைச்சா பெரிய விஷயம் சொல்லிடுறேன். 28/5/2022 ஆருத்ரா மேலே எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் வழக்கு பதிவு செய்து விட்டது. வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஹரிஷ் ஹர்ஷ்காண்டி, ஹரிஷ் ஏமாத்தின தொகை எவ்வளோ தெரியுமா? 1,678 கோடி ரூபாய். இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டே இருக்கும், சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி இது நல்லா போயிட்டுருக்கும். ஒருத்தர் விட்ரா பண்ணால் அவனால் கொடுக்க முடியும், 2 பேர் விட்ரா பண்ணால் கொடுக்க முடியும், 50 பேர் விட்ரா பண்ணால் அவனால் கொடுக்க முடியும், 500 பேர் விட்ரா பண்ணால் எப்படி கொடுக்க முடியும் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும்? ஓஹோ, இன்னும் சொல்ல போனால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் அமர் பிரசாத் ரெட்டியை பற்றி ஒரு ட்வீட் கிடையாது. ஏன்னா ஆருத்ரா அமர் பிரசாத் ரெட்டியோட கனெக்ஷன் உலகத்துக்கே தெரியும். ஆமா, ஒரு ட்வீட் கிடையாது. ஆதன் தமிழ்ல அங்கொன்னும் இங்கொன்னுமாக தொட்டுப்பாங்க, சும்மா ஆருத்ரா வந்து அவர் தங்களை நடுநிலைன்னு காமிச்சுங்களா, இல்லை நடுநிலை பத்திரிகையாளர்லாம் அங்கே வந்து பேச மாட்டாங்க, அதுக்காக அங்கொன்னும் இங்கொன்னுமாக தொட்டுப்பாங்க. சவுக்கு சங்கர் இதை பத்தி வாயே திறக்க மாட்டார், அதுவும் கைதானதுக்கு அப்புறம் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறமா அதை பத்தி எந்த டாப்பிக்கும் பேச மாட்டார். இன்னும் சொல்ல போனால் அந்த மக்களே தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவரோட டோட்டல் நேரட்டிவே வேற மாதிரி செட் பண்ணுவார். இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஊழியர் இந்த விஷயத்த எனக்கு சோர்ஸா சொல்லணும், நான் கூட இந்த விஷயம் நடந்திருக்குமான்னு தெரியாது. ஆமா, ஏன்னா ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து 300 ரூபாய்க்கு மேல எங்க சீட்டிங் பண்ணாலும் அதை பத்தி 3 வீடியோ போடுறவர். இன்னும் சொல்ல போனா நிறுவனங்களை பத்தி தான் இவங்க பேச்சே இருக்கும். ஆருத்ராவை பத்தி டீடைல்டு ரிப்போர்ட்னு ரெட்பிக்ஸ்ல எதுவுமே கிடையாது. இப்ப கூட போய் பாத்துக்கலாம், ராமோகன் ராவ் பத்தி டீடைல் ரிப்போர்ட் இருக்கு, வேலுமணி இருக்கு, இன்னைக்கு இருக்க திமுக பத்தி இருக்கு, திமுக இருக்க எல்லாரும் பத்தியும் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல பட்டும் படாமையே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல ஒரு பிளாக் ஒன்னு எழுதியிருக்காரு சவுக்கு சங்கர் ஆருத்ரா, ரொம்ப தெளிவா என்ன எழுதியிருக்காருன்னா, ஹரிஷ் ஹீரோ, ஹீரோ ஆக வெளியில வந்ததுமே ஹீரோ ஆயிடுச்சு, இருக்க பெரும் தலைவர்கள்லாம் பாவம், அவங்களாம் இவ்வளவு சம்பாதிக்க முடியல, ஒரு ஆஜானு பாகுவான மலைமாடு என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து இவங்களை காப்பாத்துறாரு. எப்படி இந்த பிளாக் எழுதுறானா, இந்த விஷயம் நாங்க வந்து அந்த ஊழியர்கிட்ட சார் நாங்க வீடியோ போட போறோம்னு அவர் உறவினர்கிட்ட சொல்லி, அந்த உறவினர் இந்த மாதிரி முதலீடு பண்ண ஒருத்தர்கிட்ட சொல்லி அது எப்படியோ காதுக்கு போயிடுச்சு. சும்மா சமாளிக்கணும்ல, நான் இப்ப எழுதிருக்கேங்க, நேத்து எழுதிருக்கேங்க. சரி, உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிற விஷயம், மக்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, வந்து ஒரு விஷயம் ஊழல் என்று வருதுன்னா அந்த ழல் அப்படின்றது வந்து நடந்திருக்கும். ஊன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இந்த மாதிரி விசில் பிளோயர் ஊன்னு சொல்லுவாங்க, ஊற்றுக்கண்ணு சொல்லுவாங்க, அது ஊற்றுக்கண்ணுல ஏதோ ஒன்னு ஊன்னு வருவாங்க. ஆனா வந்துட்டு வந்த வேகத்துல காணாம போவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு எதிர்க்க கட்சி இன்னைக்கு நண்பர் ஆவாங்க, இன்னைக்கு எதிர்க்கிற கட்சி நாளைக்கு நண்பர் ஆவாங்க. இத புரிஞ்சுக்கிட்டு பாருங்க, நீங்களும் ஆதரவுத்தரால முதலீடு பண்ணவர்கள் போல. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட இன்னொரு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி கேட்கணும். நீங்க இந்த மாதிரி வந்து அவர் இங்க எதிர்த்துட்டு அங்க போலாம் அப்படின்றீங்கல்ல, நீங்களும் ஒரு காலத்துல வந்து திமுகவை எதிர்த்திருக்கீங்க, சோ இன்னைக்கு வந்து அண்ணாமலையை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்குல்ல சவுக்கு சங்கரும் அந்த மாதிரி பண்றதுல என்ன இல்ல? நீங்க வந்து இதுல கம்பாரிசன் கிரவுண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா, என்ன பத்தி நான் சொல்லணும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் நியூஸ் செவன்ல வீரமணியை போயிட்டு எடுத்தா இலகணசனம் போயிட்டு எடுத்தாவணும், இலகணசனம் போயிட்டு எடுத்தா ஒரு தமிழ் தேசியவாதியை போயிட்டு எடுத்தாவணும். சோ திராவிடம், இந்துத்துவம், தமிழ் தேசியம், மூணு பேரும் லைனா எடுப்போம். பழகின என் கூட அன்று இருந்து ஐயப்பன் கூட தெரியும். அதுக்கு அடுத்து புதிய தலைமுறை எடுத்தீங்கன்னா இவர் எடுத்து அவர் எடுத்தாங்க, அவர் எடுத்து தலையெழுத்து. நீங்க வந்து இப்படி எடுத்தாதான் அந்த ஷோ பிக்கே ஆகும், ஏன்னா நீங்க ஒரு சார்புன்னு பேர் வாங்கிடுவீங்க. ரெண்டு பேரும் எடுத்தாங்க, காவேரி நியூஸ்ல நம்ம வேலை செஞ்சோம் இல்லையா, சுபவீரபாண்டியன் ஐயாவோட பேட்டி எடுத்தவொடனே எச்ராஜா அவர்களோட பேட்டி எடுத்தாகணும், திருமாவளவன் எடுத்தவொடனே மதுவந்தி எடுத்தாகணும். இது என்னன்னா நிர்பந்தம் கிடையாது, பட் இப்படி எடுத்தாதான் மக்கள் அதை பார்ப்பான். நடுநிலையும் நீ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து காட்டணும், நீ வந்து சென்ட்ரலா நீங்க ரெண்டு பேரும் எடுக்கிறீங்க. ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து வேலை இல்லாத காலகட்டத்தில் நம்ம போய் சேர்ந்த சேனல் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஓட பக்கா வின் டிவி, வின் டிவியில உட்காந்துட்டு அதிமுக எதிர்க்க முடியுமா, பிஜேபி எதிர்க்க முடியுமா, யார எடுத்து ஷோ பண்ண முடியும்? நான் இல்ல, நான் அதுல வேலை செஞ்சு என்ன சொல்லு, நான் நியூஸ் எடிட்டர் கிடையாது, நான் வந்து பொலிட்டிக்கல் எடிட்டர், எனக்கு ஹெட் ஒரு நியூஸ் எடிட்டர் இருக்காரு, அவருக்கு மேல ஒரு சிஇஓ இருக்காரு, அவங்க என்ன டாபிக் தராங்களோ அதான் பேச முடியும். அவங்க என்ன கொடுப்பாங்க? நீங்க வந்து இன்னைக்கு திமுக எடுத்துட்டீங்க, நாளைக்கு வந்து திமுக ஆதரவா ஒரு வீடியோ போடுங்கன்னா சொல்லுவாங்க இல்ல? நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்கன்னா முடியவே முடியாது, அதுக்குள்ள நீங்க இந்த வேலையே பண்ண முடியாது. நீங்க எஸ்லா சர்வனத்தை பேட்டி எடுத்தா எஸ்லா சர்வன் தான் அங்க பேட்டி எடுக்கணும். ஆமா, அடுத்தது சேனல் விஷன், சேனல் விஷன் ஏன் சேனலா, நீங்க கூட அங்க இருந்திருக்கீங்க, ராஜேந்திர பாலாஜி அவரோட பணம், அவரோட பணத்தை யூஸ் பண்ற கேபிள் டிவி சங்கத்தோட தலைவரான தஞ்சை ஜீவா, தஞ்சை ஜீவாவோட முக்கிய பினாமி என கிஷோர் கேசாமி, இவங்க மூணு பேர் சேர்ந்து நடத்தின சேனல். அதிமுக வட்டார சேனல் சொல்ல, கிஷோர் கேசாமி சொல்றாரு, சவுக்கு சங்கர் சொல்றாரு, மதன் அங்க ஒரு பணியாளர், திமுக கட்சியில போயிட்டு ஆரம்பிச்ச மதன் டேரி, அங்க பிஜேபி பத்தி பேசாம நாங்க வந்து திமுக பேசிட்டு இருக்க முடியும் இல்ல, அதிமுக சாத்தியம் இல்ல,
நான் கட்சி சார்ந்த சேனல்களில் வேலை செஞ்சிருக்கேன், நான் ஒரு கட்சியில இருந்திருக்கேன், நான் பண்ண விஷயத்துக்கு என்னால் இப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும், இதை சட்ட ரீதியாக நான் இந்த ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கேன். சோர்ஸே இல்லாம ஒரு முகமே இல்லாம எந்த ஒரு கட்சியோட சேனல்லையும் போயிட்டு அதிகாரப்பூர்வமா வேலையில சேராம தன்னை வந்து ஒரு நடுநிலைவாதியாவே காமிச்சு கொண்டு, ஆக்சிடென்டல் ஜேர்னலிஸ்டாவே காமிச்சு கொண்டு, ஃபெலிக்ஸ் போன்று சவுக்கு சங்கர் போன்று இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்னன்னா நாங்க வந்து மக்களுக்காக வாழ்றவர்கள், மக்களுக்காக வாழ்றோம்னா நீங்க ஒரு குற்றச்சாட்டு ஊழல் காமிச்ச இல்லையா, அந்த குற்றச்சாட்டை பத்தி ஏன் அதுக்கப்புறம் நீ பேசவே இல்லை, கமலாலயம் வாசல திரண்டு நின்று போராட்டம் பண்ணாங்க, ஆதன் சேனலும் கமலாலயமும் எங்க இருக்கு, அடுத்தடுத்து இருக்கு ஒரே காம்பவுண்ட், ஆதன் சேனல் நான் சேர்த்துக்கணும், அவங்களும் நடுநிலை இல்லையா, ஒட்டின சேனல் இல்லையா, கமலாலயமோட பில்டிங்கும் ஆதன் சேனலோட பில்டிங்கும் ஒரே சுவரால் மட்டும் தான் பிரிக்கப்பட்டிருக்கும். இது இந்த கதவு, அதோட மேனேஜர் வந்து சக்தி சரவண, இது பாஜக, இதோட மேனேஜர் அண்ணாமலை, சோ ரெண்டு மேனேஜரும் பதில பதில தான் இருக்காங்க. கமலாலயம் வாசல இருந்து நடந்த அந்த முற்றுகை இருக்கு இல்லையா, அந்த ஆருத்ரா இஜா எல்லாம் முற்றுகை பண்ணாங்க, ஏன் ஒரு வீடியோ கூட ஆதன் சேனல் எடுக்கல, ஈவன் ரெட் பிக்ஸ் கூட போயிருந்தாங்க. நான் கேக்குறேங்க, அவங்க பணம் வாங்கல, சரி நான் புனைவி கதை சொல்றேன், ஏன் எடுக்கல, எங்க எடுத்துக்காட்டுங்க, ஆதன் போயிட்டு மைக் நீட்டியோ வாசல நடக்குது போராட்டம், நீ ஒரு கேமராவை மாநில இருந்து வச்சு எடுக்க முடியாது, கண்டிப்பா ஒரு பிட்டு கிடையாது, பணம் பரிமாறப்பட்டது பிட்டு கிடையாது. ஏன் இதே சவுக்கு சங்கர் எங்களுக்காக பேச மாட்டாரான்னு அந்த கூட்டத்துல வந்தவங்க ஒருத்தவங்க கேக்குறாங்க, அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு, போன் பண்றாங்க எனக்கு நேரம் இல்லமான் இருக்காரு, ஓகே இத தான போடணும், நேரம் இல்லை என்று சொன்ன சவுக்கு சங்கர்னு போட்டா அது பொருத்தமான டைட்டில். ரெட் பிக்ஸ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, மக்களே வந்து இவர் முத்துரஜன் மாதிரி மாடியில் நின்றாரா, மக்கள் வந்து வேண்டுகோள் விடுத்தாங்களாம், ஐயா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. சவுக்கு சங்க சார் அவரையும் நான் ட்ரை பண்ணேன், ஆக்சுவலா அவர் வந்து என் போன் எவ்வளவு ட்ரை பண்ண எடுக்கல, மெசேஜா பண்ணேன், இந்த மாதிரி சார் நாங்க வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம், பணம் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஏமாந்துட்டோம், அதுக்கு நீங்கள் வந்து முன்னாடி நின்று எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார், நான் ஒரே மெசேஜ், எனக்கு டைம் இல்லை. அப்புறம் எதுக்கு சார் அவர் யூடியூப்ல எல்லாம் பேட்டி கொடுக்குறாரு, அவரை பற்றி இவரை பற்றி தப்பு என்னென்னமோலாம் பேசி, சும்மா எல்லாமே காசு பார்க்கறதுக்கு தான், எல்லாருமே காசு பார்க்க தான் வாழ்றாங்களா சார். இல்லை இந்த மக்கள் வந்து கட்டமைக்கப்பட்ட பின்பத்தை உண்மை பின்பத்தோட சீக்கிரம் நம்புவாங்கன்றது நானே பார்த்துருக்கேன். ஓகே நீங்க நானே சொல்லுங்க, ஒரு கட்சி சேனல்ல வேலை செய்யும் போது எனக்கு கிடைச்ச ஒரு பிரபலியம் இருக்கு இல்லையா, அது நடுநிலை சேனல்ல வேலை செய்யும் போது கிடைக்காது. ஓகே அதே மாதிரி கட்சிக்கு வேலை செய்யறவனுக்கு ஒரு ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் ஒன்று இருக்கும், ஆனா வெளியில வந்து தன்னை ஒரு ஒரு என்ன சொல்ற ஒயிட் தன்னை ஒரு பிராண்ட் அப்படின்னு காமிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அது போன்று இன்னைக்கு ஒரு பிராண்டாக இருப்பவர் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி நம்ம காமிக்கணும் இல்லையா, ஆருத்ரால ஏன் பேசல, இன்னைக்கு உள்ள பேசிட்டு இருக்காரு ஹரிஷ், எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காரு, எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு முட்டு கொடுக்கும் விதமாக இன்னைக்கு ஒரு பிளாக் ஹரிஷ் வந்து சொன்னாராம், 60 கோடி இருக்கு நான் வெளில போய் படம் எடுத்து ஹீரோ ஆயிடுவேன், இது ஒரு பிளாகா, தகவல் தகவல், அது என்னன்னா ஹரிஷ் இப்ப ஹரிஷ் எடுத்து பேச சொல்லுங்க, அவன் நேரா ராஜசேகரோட சோர்ஸ் வச்சு மாதேஷோட வீடியோவை அவங்களே வெளியிட்டுருவாங்க, மாதேஷோட வீடியோ மார்க்கெட்ல 300 ரூபாய் தான், வெளியாயிடும். சோ இவ்வளவு ஒரு அழுக்கான ஆட்கள், அன்னைக்கு ராமமோகன் ராவ் பத்தி பேச சொன்னது யாரு, இன்னைக்கு இந்த கட்சியை பத்தி பேச சொல்றது யாரு, திமுக பத்தியும் யார் யார் பேச சொல்றான், ஆள் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஒருத்தன் பரிசுத்த ஆவியா உலாத்திட்டு இருக்கும்போது அதை காட்ட வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்கு. ஓகே சோ அதுதான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். அதுல நான் இந்த இடத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, அந்த சோர்ஸ், அந்த லஞ்ச ஒழிப்புல இருக்க அந்த ஊழியர் நம்ம சொன்னார் இல்லையா, இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு, வரும் வாரங்களில் பார்க்கலாம். மெரட்டைல நடந்த ஒரு டௌரி கேஸ், ஓகே நீங்க இப்ப இருக்க மனைவியில இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஓகே அந்த அம்மா இப்ப எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க, பட் அந்த விஷயங்கள் சவுக் சங்கரை பத்தி அறியப்படாத பக்கங்கள் இருக்குல்ல, ஒருத்தவங்களை கொல்ற அளவுக்கு போவோமா கோவம், ஓகே எல்லா விஷயமும் வருது. அதுக்கு முன்னாடி ஆருத்ரா அந்த பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்க நேரடியாக களத்தில் போய், ஏன்னா அந்த உறவினர் அந்த ஊழியர் அவங்க சொல்றது கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம், பட் நேரடியாக போய் பார்க்கும்போது தான் உண்மையில பாதிக்கப்பட்டிருக்காங்க கேட்டால் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் வந்து இந்த எப்படி சொல்றது, கிட்டத்தட்டங்க ஆருத்ரா ஹரிஷுக்கும் சவுக்கு சங்கருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆருத்ராவும் சவுக்கும் ஒன்றுன்றீங்க கிட்டத்தட்ட, ஓகே அதே மாதிரி ஃபேன்ஸ் மீட், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபேன்ஸ் மீட், அதே மாதிரி மக்களை நம்ப வைக்கிற ஒரு யுக்திகள், இங்கே ஒரு மக்களை நம்ப வைக்கிற யுக்திகள், இங்கேயும் ஒரு எம்எல்எம், எம்எல்எம்னா சவுக்கு, அவரோட ஏஜென்சி கீழே ரெட் பிக்ஸ், ஆதன், டவர் நியூஸ், ஐ தமிழ், அப்புறம் வேற என்ன அந்த நூல்னு ஒரு சேனல், ரெட் நூலா, ரெட் நூல் பூச ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வேற இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அப்புறம் சில ஊடக நிருபர்கள், ஜேர்னலிஸ்ட், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எழுத்து கேள்வியே கேட்க மாட்டா, வாயில பண் வச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க, பாக்கலாம் சமயம், அது சமயமா பார்த்து சாப்பிட்ற ஒரு போல இருக்கு. சோ சமயம் இப்படி நீங்க எடுத்துக்கிட்டே போலாம். இந்த ஐ தமிழ் இந்த லிங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஆருத்ராலே நடந்திருக்கு. ஓகே ஒரு நபர் அவர் போய் முதலீடு பண்றாரு, அவரை நம்பி இத்தனை நபர் முதலீடு பண்றாங்க. ஓகே
ஸோ இதுக்கு அதுக்கும் அதே ஃபேன்ஸ் மீட் அவரும் நடத்திருக்காரு. ஓகே, இங்கே எப்படி வந்து நேர்மையாளர் நேர்மையாளர் நேர்மையாளர்னு சொல்லி பாஜகவை சேர்ந்து அன்அஃபிஷியலாக இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, ரைட் விங்கர்ஸ், அவங்க எப்படி வந்து ஐயோ அவர் மாதிரி ஆள் இல்லையேன்னு சொல்லி உயர்த்துறாங்களோ, இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஹரிஷை உயர்த்தி ஒரு குரூப் ஐயோ ஹரிஷோ ராஜசேகரன் அப்படியாப்பட்டவங்க இப்படியாப்பட்டவங்க அவங்க கரெக்டாக காசு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. முதல்ல இந்த சீரியஸ் நோட்டுக்கு வரேன், இது வந்து ஒரு லைட் நோட், இது ஒரு காமெடி, பட் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க அந்த இறந்தவரோட தகவல் கிடைச்சிட்டு அங்கே போய் அந்த வீட்டில் போய் நம்ம கேட்டது, இது எல்லாமே நாங்கள் ஒரு தொகுப்பாக போட்டிருக்கோம். இந்த விஜயபாஸ்கர் இறப்பப்போ தான் வந்து இவர் ஃபோன் பண்ணுறாரு, இந்த சம்மந்தப்பட்ட உறவினர் இருக்கார் இல்லையா, ஊழியரோட உறவினர் சவுக்கு சங்கர் ஃபோன் பண்ணும்போது வெய்டா ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நல்லதுதான், நல்லதுதான், ஏன்னா வந்து உங்களை நம்பி வந்து ஒருத்தர் ஹோட்டலில் வந்து ஒரு சோர்ஸ் கொடுத்துட்டு உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வீடியோ போட்டு போனீங்க, என்னையா அதுக்கப்புறம் ஒருத்தர் இறந்துருக்கானே அதை பற்றி நீ பேசலேன்னு கேட்குறேன் ஃபோன் பண்ணணும், நீங்கள் கொடுத்த மரியாதை ரொம்ப நல்லது, நீங்கள் அப்படி கொடுத்தனால்தான் உங்களை பற்றி செய்தி நிறைய எங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த மக்களோட துயரத்தை பார்ப்போம். மீறினது வாங்கி போட்டோம். போலீஸ் வந்து ஒருத்தரம் போட்டு ஃபுல்லாக சீல் வச்சுட்டுருந்தாங்க, ஒரு ஆளும் கிடையாது, இது வரையும் ஃபோன் பண்ணாலும் எந்த ஒரு இதுவும் இல்லை. சுத்தமாக ஏறி பார்த்தாலே தூக்கு மட்டும் இல்லாமல், என்னுடைய ஃப்ரெண்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி எல்லாருமே டோட்டலாக எல்லாருமே சூசைட் பண்ணிட்டு இருந்தாங்க, மேலே தான் தூக்கு மண்ணு. ஆனால் வந்து இந்த சூசைட் பண்ணினேன் கொடுக்க முடியாத இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் சார், குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 19-20 பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க சார். அவங்கவுங்க எவ்வளோ பேர் செத்துட்டாங்க, சைனபத்திலே 2 பேர் செத்தாங்க. அவர் வந்து எதிர் வீட்டில் இருக்கிற தம்பி தான், பங்காளி, அவர் பேர் வந்து விஜய் பாஸ்கர், எனக்கு பங்காளி முறை, அதாவது எனக்கு தம்பி தான். இப்போ இந்த ஆரூத்ரா மூலிமா கொஞ்சம் பணம் போட்டுருந்து ஏமாந்து தான் சூசைட் பண்ணிடுறாரு, மேலே தான் தூக்கு மாட்டினு. ஆமாம், புது அந்த ஏரியாவில் தான் தூக்கு மாட்டின்னு நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அவர் மூலிமா ஒரு கோடி கிட்ட போட்டுக்கிட்டா எல்லாம் பேசணும். ஆமாம், ஒரு கோடி கிட்ட நம்ம காது நம்ம தெளிவாக தெரியாது, ஆனால் நம்ம காதுக்கு வந்தது அவ்வளோ இந்த நிலம் இருந்தது, வீடு இருந்தது, இதெல்லாம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்துனே இருக்கோ, நம்பி 4 பேர் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க, இதுதான் காரணம். விஜயபாஸ்கர் இறந்தார் இல்லைங்களா? ஆமாம், என்ன முறை வாய்ப்போட அண்ணன் வந்து ஆரோக்கியா தான், இங்கே தான் நெம்பிலி பிரான்ச்சு போட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்களா கல்யாணம் வர கிட்ட, ஒரு 2 வாரம் தான் ஃபர்ஸ்ட்ல எங்கள் மாமியார் இருந்து இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க அது தெரியல, கேட்டால் ஒருத்தர் பாயசம் சாப்பிட்டுறாங்க, எல்லாரும் பேசியிருந்தாங்க, ஆனால் அவங்க மூடு வந்து அப்பயே மாறி போச்சு, அவங்க அம்மா சேர்த்தானே மாறிச்சிச்சு, அதான் மற்றபடி எதுவுமே கிடையாது. அது ஆரோக்கியத்தில் போட்டு தான், மற்றபடி கடன் கடை எதுவுமே கிடையாது. ஆமாம், அதில் போட்டது தான், இப்போ தான் ஆரம்பிச்சிக்கிறான், அடிப்பட்ட உடனே சாட்டியில் ஆரம்பிச்சுக்கிறேன். சதீஷ் அம்மா யோகான்னு சொல்லிட்டு நெம்பி பிரான்ச்சு, அதுவும் அங்கங்கே சீட் வர போட்டாங்களா, எத்து வர போட்டுக்கலாம், அது வந்து சீட் எத்து போட்டோன்னா அவங்க வந்து டச் இட் பண்ணுவாங்கல்ல. நான் எப்போ சொன்னேன் ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாரா, கல்யாணம் பண்ணிக்கிடா, ப்ராப்ளம் தானே, மற்ற தீத்திலாண்டாடுன்னு எவ்வளோ சொன்னோம். சரி என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் துட்டு முக்கியம் இல்லை, மச்சாதான் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். வட்டிக்கெலாம் வாங்கி ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன், அதே அடுமானம் போட்டேன், ஆட்டோ போட்டிங்கிறேன், அத்தை வந்து ஃபைனான்ஸ் வாங்கினேன், கொஞ்சம் நிலம் கொஞ்சம் அடுமானம் போட்டேன், இதெல்லாம் சேர்த்து நான் எதுவுமே போட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு கூட போடுனாங்க, அவங்களையும் சேர்த்து போட்டு விட்டேன். ஏந்தட்டுன்னு சொல்ல பிறகு நாங்கள் வந்து தூக்கு மாட்டிக்கிற லெவலில் தான் இருந்தேன். என் பையன் என்ன பண்ணான், என்பா நீ பண்ணாத, அது சொத்துக்கு இது போயிரு, அதை வித்துடு, வித்து எல்லோரும் குத்துடு, எனக்கு சொத்து கூட வேணா, நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அப்புறமாய்க்கா இந்த ரோட்டு ஒட்டியே போகிற வழியிலே இருக்கும் ஒரு 30 சென்ட் நிலம் விற்று இப்போ என்ன நம்பி போட்டாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்தேன். சைனாபுரம் கிராமத்தில் வரையும் ஒரு 200 கோடி ரூபா போட்டிருப்பாங்க. சரி, அதுலேயும் கடன் வாங்கி கடன் வாங்கி நகையை வச்சு வாங்கி 1-2 லட்சம் ரூபா எங்கள் சக்தி மீறினது வாங்கி போட்டோம் சார். அந்த லோனோட ப்ரூஃபும் இருக்குது, என்றைக்கு லோன் எடுத்தோம், மறுநாள் நாளில் இன்வெஸ்ட் பண்ண ப்ரூஃபு எல்லாமே இருக்குது, லோன் எடுத்து பண்ணோம். சரி, ஒரு 2 மாதம் வந்துச்சுன்னா அசல் வந்துடும், 3வது மாதத்துலேருந்து வந்தால் ஒரு பேமெண்ட்டு தானே நமக்கு வரும் அப்படின்னு. டீ கடை தான் நடத்திங்கிறோம், நமக்கு வந்து வருமானம் இல்லை, அதனால் நகை நட்டு வச்சு 2 லட்சம் ரூபா போட்டோம் 6 திருவோட்டில், போட்டதோட சரி திருப்பி வரவே இல்லை. 2 நாள் கழிச்சு வாங்கினாங்க, ஆனால் போனாக்கா போலீஸ் வந்து ஒருத்தரம் போட்டு ஃபுல்லாக சீல் வச்சுருந்தாங்க, ஒரு ஆளும் கிடையாது, இது வரையும் ஃபோன் பண்ணாலும் எந்த ஒரு இதுவும் இல்லை. குறைந்த வருவாயில் தான் நாங்கள் குடும்பம் நடத்திட்டு வரோம்.
சரி மேற்கொண்டு கொஞ்சம் முன்னேறலாம், இதனால் கொஞ்சம் கூடுதல் வருவாய் கிடைக்கும்ன்றதுனால கொஞ்சம் சீட்டு கட்டு சேர்த்து வச்சுருந்த காசுலாம் எடுத்து இதில் போட்டுட்டோம். ஆனால் போட்டு உடனே இது மாதிரி தகவல் தெரிஞ்சதுனால எங்களால் நம்ம அடுத்த முயற்சி எடுக்க முடியல. அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வெளியில் வரது இல்லை, எல்லாமே சைலண்ட் ஆகிடுச்சு. யூடியூப் சேனலில் வரது இல்லை, நியூஸ் சேனல்லையும் வரது இல்லை சார். எங்களுக்கு என்னன்னா இதில் ஓப்பனாக சொல்ல போனால் வந்து யாருமே வந்து லாபத்தை கேட்கல சார். அவங்களுடைய அசல் பணத்தை கொடுத்தா மட்டுமே போதும் எங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்களே கேட்டீங்க, இன்னும் எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிற சூழ்நிலையில் அந்த மனநிலைமையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் அதுலேருந்து முழுசாக வெளியில் வரலை. இன்னும் நிறைய பேர் சாகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே அவங்க அவங்களுடைய அசல் பணம் மட்டும் திரும்ப கிடச்சிதுன்னா அதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணால் எவ்வளோ எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். கொடுத்த பணத்தை வெளியில் மீட்டு கொடுத்தா போதும். அதிகமாக நான் வட்டியெல்லாம் ஆசைப்பட்டோமா அதெல்லாம் கூட நாங்கள் கொடுத்த பணம் வெளியும் பணத்தை மட்டும் திரும்பி கொடுத்தா போதும். அரசாங்கம் தலையிட்டு தயவு செஞ்சு இது ஒரு விரைவான ஒரு முடிவை தயவு செஞ்சு எங்கள் அசல வரைக்கும் வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இவ்வளோ துயரம் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 1000 கணக்கான கோடிகள் சம்மந்தப்பட்டிருக்கு. இதை பற்றி நான் தான் நடுநிலை, நான் தான் நட்ட நடுநிலை, நான் வந்து அப்படியே தான் நேரடியாக தான் போவேன். ஒரு ஊரில் மட்டுமே 200 கோடி, ஆனால் நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? பணம் வாங்கிட்டேன். இன்னும் சொல்ல போனால் நேரடியாக மக்களோட பணம் வாங்கி நான் அந்த கட்சியில் வேற இப்போ கன்சல்டன்ட் ஆகிட்டேன். ராம் மோகன் ராவ் முன்னாடி ஊழல் பண்ணார், ஆமாம் அவங்ககிட்டயும் பணம் வாங்கிட்டேன். வேலுமணி ஊழல் பண்ணார், ஆ அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டேன். அப்போது இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறவங்க நாளைக்கு பணம் கொடுத்தா அங்கே மகாத்மா. எதிர்பார்ப்பது படம். நான் பொழப்புக்காக பேசல, நான் அழுக்க சுத்தம் படுத்துற மீன், நான் ரொம்ப நடுநிலை இஷ்யூ பேஸ்ட். இப்ப பேசுவோம், மார்ச மழையில பேசுவோம். நீங்க எங்களை பத்தி இருக்க ஊழல் எடுத்து வெளியிடுங்க, நான் உங்களை பத்தி இருக்க ஊழல் எடுத்து வெளியிடுறோம். இதுதான் கேம், இதுதான் கரெக்டாவும் இருக்கும். இதுதான் இந்த மாதிரி துயரப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க இதுக்கப்புறம் அரசியல்வாதி நம்பி ஏமாறது அவங்களோட இஷ்டம். நான் அரசியல்வாதி கிடையாது. அவங்க இந்த மாதிரி நிதி நிறுவனங்களை நம்பி ஏமாறதும் அவங்களோட இஷ்டம். நம்ம நிதி நிறுவனம் வச்சு நடத்தல, பத்திரிகையாளர்களை நம்பி அவங்க உண்மையை நம்மளுக்கு கொண்டு போவாங்க நம்பி ஏமாறுறாங்க இல்லையா. அந்த ஏமாந்த மக்கள் பின்னால இருந்து நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலயே கூட ஒரு இடத்துல சொல்றாங்க, நியூஸ் எல்லாம் வந்து எங்களை தற்கொலை தான் சொன்னாங்க. ஆமா, கடன் தொலைல தற்கொலை. கடன் தொலை நான் என்ன சொல்றேன், எந்த கட்சி அவனா இருக்கட்டும் அது ஆரம்பிச்சது, அதை பேசுறதுக்கு உனக்கு என்ன நாக்குல பிராக்சரா? சக்திசாரன் ஒரு 30 லட்சம் வாங்கிட்டாரு, நீயும் மாதேஷ் இந்த டீம் இந்திய கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு 20 லட்சம் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதனால் இனிமேல் ஊழல் அப்படின்றதுல ரெல்ல விட்டுருங்க. ஊனு ஒருத்தங்க வாயை திறக்கிறான் பார்த்தீங்களா, அவன் நாளைக்கு இந்த ஊனு சொன்னவங்க கூடவே போய் சேருவான், நம்மளுக்கு ஊ கொடுத்துருவான். அதனால் தயவு செய்து எதோ ஒன்று பார்த்தாலும் தீர விசாரிங்க, கூகுளில் போய் பாருங்க. இவனுங்க கூகுள் தான் இவங்களோட என்ன சொல்றது புகலிடம், புகலிடம்ன்ற மாதிரி அங்கே தான் அவங்கள பற்றி செய்திகள்லாம் இருக்கும். போய் பாருங்க, நீ ரொம்ப அப்படியே ரிசர்ச் பண்ணி தெருவுலாம் இறங்கி தேடவனா, கேட்கறதெல்லாம் நம்பிக்கிட்டு பார்க்குறவங்களாம் நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக என்ன வேணாலும் மேனிபுலேட் பண்ணி நம்மள யார்கிட்ட வேணாலும் விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கருத்து சுதந்திரம் விரும்பும் நட்பு மடல். இந்த காணொலியில் சில யூடியூப் சேனல்களின் வீடியோக்கள் ஒரு நபரின் உண்மை முகத்தை வெளிக்காட்டுவதன் பொருட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளன. முதலில் அந்த யூடியூப் சேனல்களுக்கு மாஸ் தமிழ்நாடு நிர்வாகம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோக்கள் ஊழலில் ஈடுபடும் ஒரு நபர் மாற்றி மாற்றி பேசுவதை சுட்டிக்காட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. எங்கள் யூடியூப் சேனலின் ஸ்டிங் ஆபரேஷன்ஸ் உள்ளிட்ட வீடியோக்களை பல யூடியூப் சேனல்கள் பயன்படுத்தி வருகின்றன. அவர்களை நாங்கள் கருத்து சுதந்திரம் பொருட்டு நட்புணர்வுடன் பார்க்கின்றோம். அதே கருத்து சுதந்திரத்தை நாங்கள் பயன்படுத்திய வீடியோக்களுக்கு இடையூறு அல்லது தடை காப்பிரைட் இஷ்யூ தராமல் எங்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சக கருத்து சுதந்திர விரும்பிகளாக குறிப்பிடுகிறோம். இதில் யாரேனும் சம்பந்தப்பட்ட நபரின் அழுத்தத்தின் பெயரில் இடையூறு அல்லது தடை காப்பிரைட் இஷ்யூ வேலைகளில் ஈடுபட்டால் மக்கள் யார் யாரிடம் கூட்டு வைத்துள்ளார்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்வார்கள். அதுவே மாஸ் தமிழ்நாடு குழுமத்தின் அடுத்த ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோவாக அமையும் என்பதையும் இந்த கருத்து சுதந்திரம் விரும்பும் நட்பு மடல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.